லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லாக்கள் வைத்திருந்த பேஜர் வெடித்து, வாக்கி டாக்கி சாதனங்கள் வெடித்து, தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்து சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பரபரப்பான செய்தியை பற்றி ஒரு தகவலை பதிவு செய்துவிட்டு நம்ம கேள்விக்கு செல்லலாம். இந்த பேஜர் மூலமாக குண்டு வெடித்த உடனே அனைத்து ஊடகங்களும், டிவியாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஒரு ஊடகங்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து இஸ்ரேலுடைய மொசாத்தை பார்த்தீர்களா, அவங்க எவ்வளவு டெக்னாலஜியில் வளர்ந்திருக்கிறார்கள், அங்கே இருந்து கொண்டு ஒவ்வொருத்தனுடைய கையில் இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனங்களை இயக்கி அவங்க பெரும் தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள், இது வரலாற்று இல்லாத ஒரு சாதனை படைத்து விட்டார்கள் என்கிற அளவுக்கு அறியாமையின் காரணமாக பில்டப் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த லெபனானில் உள்ள போராளிகளுக்கு, பொதுமக்களுக்கு, மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்பது பெரிய பாதிப்பு தான். தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் அவங்க போர்க்களத்தில் வந்து எதுவும் செய்யவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை வந்து இது முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் அதனுடைய பாதிப்பை நம்ம விளங்கலாம். இந்த பாதிப்பை பொறுத்த வரைக்கும் அது என்ன நடந்ததோ அதைத்தான் விளக்கணுமே தவிர, இதில் வந்து மொசாத்துடைய அதாவது நெட்வொர்க்கு திறமை, அவங்க அங்கே இருந்து கொண்டே இஸ்ரேலில் இருந்து கொண்டே இயக்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பதற்கிறத அது முற்றிலும் அறியாமை. ஏனென்று கேட்டால் இந்த பேஜர் என்ற ஒரு சாதனம் வந்து வெடிக்கவில்லை, பேஜருக்குள்ளே குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பேஜருக்குள்ளே 3 கிராம் அளவுள்ள வெடிக்கக்கூடிய ஒரு குண்டு வைத்து அந்த பேஜர் தான் வெடித்திருக்கிறது. அப்படியானால் இது நெட்வொர்க் மூலமாக, அவங்க சைஃபர் தாக்குதல் மூலமாக இதை செய்யவில்லை. மாறாக இந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அனைவரும் ஃபோன்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிருங்க, இனிமேல் பேஜர் மூலமாக நம்ம தகவல் பரிமாறிக்கிறோம் என்று அறிவித்தார்ல, அறிவித்த உடனேயே இவங்க எங்கே பேஜர் வாங்குகிறாங்க, எங்கே ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்பதை அறிந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ அவர்கள் அந்த நிறுவனத்திற்கு பெரும் தொகையான பணத்தை கொடுத்து, அவன் பல வருடங்கள் அந்த பேஜர் மூலமாக சம்பாதிக்கிறதையெல்லாம் நாங்கள் தர்றோம் என்று சொல்லி அந்த பேஜருக்கு உள்ளேயே குண்டு வெடிக்கக்கூடிய வெடி மருந்தை வைத்து அதைத்தான் ஹிஸ்புல்லாக்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த வெடிகுண்டுவாகத்தான் அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது. தயாரிக்கும் பொழுதே அது வெடிகுண்டுவாகவே தயாரிக்கப்படுகிறது. தயாரிக்கப்பட்டு ஹீட்டான உடனே வெடிக்கக்கூடிய வகையில் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பேஜருக்குள்ளே என்ன குண்டு வைக்க முடியும் என்று கேட்டால், அது ஒரு 3 வெடிக்காதவற்றை சோதனை செய்து பார்த்து ஒரு 3 கிராம் அளவுக்கு உள்ள ஒரு வெடிமருந்து, அது வெடிக்கிற காரணத்தினால தான் பெரிய பாரதூரமான ஒரு விளைவுலாம் ஏற்படாமல், கையில் வச்சுருந்தா கை விரல் போச்சு, காது கிட்ட வச்சுருந்தாங்கன்னா கண்ணும் போய்விட்டது, ஹார்ட்டில் வச்சு அந்த பேஜர் இங்கே வச்சுருந்தாங்கன்னா ஹார்ட்டில் அடிபட்டு, இந்த மாதிரியான ஒரு சேதங்களை அது ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் வந்து உளவுத்துறை, மொசாத் உளவுத்துறை வந்து இஸ்ரேலில் இருந்து கொண்டே இங்கே ஒவ்வொருவருடைய தொலைத்தொடர்பு சாதனங்களையும் இயக்கிவிட்டார்கள் என்கிற அளவுக்கு பில்டப் கொடுக்க இது ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த வியாபாரத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கிற நெறிமுறைகளை காற்றில் பறக்கவிட்ட ஒரு அயோக்கிய கும்பல் இந்த பேஜரை வந்து ஆர்டர் கொடுத்தவனுக்கு விசுவாசமாக இருக்காமல் பெரிய தொகையை வாங்கி கொண்டு பேஜருங்கிற பெயரில் பேஜருக்கு உள்ளேயே அந்த வெடிமருந்தை வைத்து குறிப்பிட்ட சூடாகும் பொழுது அது வெடிக்கக்கூடிய வகையில் தயாரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயாரித்து கொடுக்கிற வகையில் தான் அந்த பேஜர் வந்து ஒவ்வொருத்தையும் இருக்கும் பொழுது ஒரு நேரத்தில் அதிகமான மெசேஜ்கள் தொடர்ச்சியாக வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ண உடனே அது சூடான பிறகு அந்த பேஜருக்குள்ளே இருந்த வெடிமருந்து தான் வெடித்திருக்கிறது. பேஜரையோ சாதாரண ஃபோனையோ அல்லது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்களையோ எங்கே இருந்து கொண்டு இயக்கி வெடிக்க செய்ய முடியாது. பேட்டரியை வெடிக்க செஞ்சால் கூட அதில் பெரிய சேதம்லாம் ஏற்படாது, சின்ன சேதங்கள் தான் ஏற்படும். வெடிகுண்டுவை வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது சைஃபர் தாக்குதல்லாம் கிடையாது, அரை சைஃபர் கூட இது இல்லை. இது என்ன என்று கேட்டால்,
உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு உணவுப் பொருளை ஒரு பிஸ்கட் ஒரு 1000 பாக்கெட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் பிஸ்கட் பாக்கெட்டில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் விஷத்தை கலந்து கொண்டே கொடுத்துட்றீங்க, அதை தின்றவன்லாம் செத்து போயிட்டான். இது வந்து சைபர் தாக்குதலா? இது சைபர் தாக்குதல் இல்லை, இது நீ செய்யலாம் நான் செய்யலாம் யாரும் செய்யலாம். இந்த மாதிரி வியாபாரத்தில் நெறிமுறை ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு அயோக்கிய கம்பெனி தான் இந்த பேஜரை வந்து இவங்க ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஆர்டர் கொடுத்தவங்க அந்த பேஜர்ன்றா என்ன, அது எப்படி வருது, அது வந்து சேர்ந்தவன் அதை சோதனை பண்ணி அது ஒழுங்காக இருக்குதா என்று பார்ப்பதில் அவர்கள் பிழை விட்டு விட்டார்கள். அப்போ அந்த தயாரித்ததை வெடிகுண்டுவாக தயாரித்து அவங்களுக்கு வழங்கப்பட்டது வெடித்திருக்கே தவிர என்னமோ ஒரு இறைவன் மாதிரி என்னை இஸ்ரேலை பில்டப் பண்ணி 82,000 நம்பரை போட்டு என்னென்னமோ டெக்னாலஜியில் அன்னைக்கே புகுந்துட்டான் எங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுக்குற சம்பவம் இது இல்லை. இது நீங்கள் செய்யலாம் நான் செய்யலாம் யாரும் செய்யலாம். இஸ்ரேலே ஒரு பொருளை ஆர்டர் கொடுக்குறான்னு சொன்னால் அந்த ஆர்டர் எங்கே கொடுத்துருக்குறானோ அந்த பொருளை தயாரிக்கிறவனுக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து அதில் வெடிக்கக்கூடிய ஒரு விதமாக ஒரு ஏற்பாடு செய்து சப்ளை செய்து விட்டால் இது சாதாரணமாக நடந்துடும். இது டெக்னாலஜி உள்ள ஒரு விஷயமே கிடையாது. அப்போ இது ஒரு இந்த இழப்பு, பெரிய இழப்பு. ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு பெரிய இழப்பு. அவர்கள் ஏன் இப்படி ஒரு மடத்தனமாக இருந்தார்கள்? ஒரு பேஜர் வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பேஜரை வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குறீங்க, ஏன் உங்களுக்கு ஈரான்லேருந்து தயாரிக்கலாம், அழகான முறையில் தயாரித்து நீங்கள் உங்களுடைய டவரில் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செய்யலாம். அதை விட்டுப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் வெளிநாடுகள்லேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க, அவர்கள் எல்லாம் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு ஏற்றவாறு தயாரித்து அந்த நம்பகத்தன்மை இழந்து விட்டார்கள். அவ்வளவுதான். அப்போ பேஜர் வெடிக்கவில்லை, வெடிகுண்டு வெடித்தது. பேஜர் வந்து இஸ்ரேலுடைய சைபர் தாக்குதல் வெடிக்கவில்லை, வெடிகுண்டு பேஜர் வடிவத்தில் சப்ளை செய்யப்படுகிறது. அது ஹீட் ஆன உடனே வெடிக்கக்கூடிய ஒரு வெடிமருந்து அதில் வைக்கப்படுகிறது. ஹீட்டாக எப்போ ஆகும்னு கேட்டால் ஒரு நேரத்தில் 10 மெசேஜ் வரிசையாக வந்துச்சுன்னு சொன்னால் அது ஹீட் ஆகி போயிடும். ஹீட் ஆனவன் என்ன செய்யும், அது வெடித்து அது மாதிரியான அடிப்படையில் தான் அது நடந்திருக்கிறது. அப்போ நல்லா விளங்கிக்கொள்ளணும், இந்த பேஜர் என்பது செல்ஃபோன் என்பது அந்த காலத்தில் வந்துச்சுல செகண்ட் ஜெனரேஷனில் உள்ள ஃபோன், வெறும் பட்டன் ஃபோன் இருக்கும்ல, அது இந்த பேஜர்லாம் ஒரே டெக்னாலஜியில் உள்ளதுலாம். அதெல்லாம் வெடிக்கவனா வைக்க இயலாது. என்ன செய்ய இயலும்னு கேட்டால் இந்த பேஜர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அல்லது சாதாரண ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை கண்டு மட்டும் பிடிக்க முடியும். ஏன்னா அதில் இன்டர்நெட்லாம் கிடையாது, இன்டர்நெட்லாம் பேஜருக்கு இன்டர்நெட் கிடையாது, சாதாரண பட்டன் ஃபோனுக்கு வந்து இன்டர்நெட் வசதிலாம் கிடையாது. இப்போ வெளியிலிருந்து உள்ளே வந்து நுழைய முடியாது. என்ன வரும், டவர் வழியாக அவன் நம்மளை வந்து தொடர்புபடுத்தி தருவான். ஏர்டெல்னால் ஏர்டெல் டவர் மூலமாக அது நமக்கு கிடைக்கும், ஏர்செல்னால் ஏர்செல் மூலமாக கிடைக்கும். இதன் மூலமாக நம்ம அனுப்புகிற செய்தி ஏர்செல்லுக்கு போய் ஏர்செல்லேருந்து அந்த பேஜருக்கோ சாதாரண ஃபோனுக்கோ வரும். அப்போ அந்த ஏர்செல்லையோ, உதாரணத்துக்கு ஏர்செல்ங்கிறேன், அந்த மாதிரி ஒரு டவர் வைத்திருக்கிற ஒரு கம்பெனியில் நம்ம பேசி வைத்து கொண்டோமே ஆனால், அவன் விலை போகிறவனாக இருந்தானே ஆனால், இந்த நம்பர் உள்ள ஃபோனு எந்த இடத்துல இப்போ இருக்குது, லொக்கேஷனில் இருக்குது என்று கண்டுபிடிக்க முடியும். லொக்கேஷன் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த பேஜரை வைத்து அல்லது சாதாரண பட்டன் ஃபோன் இருக்கு இல்லையா, இன்டர்நெட் இல்லாத ஃபோன், அதை வைத்து என்ன கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் இந்த ஃபோன் வைத்திருக்கிற லொக்கேஷன் எங்கே இருக்கிறது, அதுவும் யார் துணையை கொண்டு கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டால் அந்த நடத்துகிற நிறுவனம் இருக்கிறனால ஜியோன்னு சொன்னால், இப்போ இங்கே ஒரு திருடிட்டு போயிட்டான்னு வைங்களேன், அதை போலீஸார் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அது ஜியோ ஃபோ எந்த நம்பர்னு பார்ப்பாங்க. இது வந்து ஜியோ நெட்ஒர்க்காக ஜியோவோட தொடர்பு கொள்ளுவாங்க. தொடர்பு கொண்டு இந்த நம்பர் வந்து உங்களோட எந்த டவரில் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, இந்த டவரில் இருந்தால் இதுக்கு கனெக்ஷன் போகுதுன்னு ஏரியாவை ரவுண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் போலீஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்கள்ல, எதை கண்டுபிடிக்கிறாங்கன்னா லொக்கேஷன் கண்டுபிடிப்பாங்க. லொக்கேஷனை கண்டுபிடித்த பிறகு அந்த இடத்த வந்து குண்டு போட்டு என்ன செய்யலாம், தாக்கலாம். அந்த ஃபோன் மூலமாகலாம் தாக்க முடியாது. அந்த ஃபோன் மூலமாக பேஜர் மூலமாக என்ன செய்ய முடியும் என்றால், அந்த பேஜர் எந்த இடத்தில் இருக்கிறது, அந்த ஃபோன் எங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அது எப்போ முடியும், அந்த நெட்ஒர்க் வச்சுருக்கிறவன் இருக்கான்ல, தனியார் நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, நிறுவனமோ அரசாங்கமோ, பிஎஸ்என்எல்னால் பிஎஸ்என்எல் நிறுவனத்தினுடைய சப்போர்ட்டில் பிஎஸ்என்எல்லுடைய அந்த ஃபோன் எங்கே இருக்குது என்று அறிந்து கொள்ள இயலும். போலீஸாருக்கு அது அறிந்து கொள்ள முடியும். எவனாச்சும் விலை போனவனாக இருந்தான்னு சொன்னால் ஒரு எதிரி நாட்டுக்கு கூட என்ன செய்வான், இந்த நம்பர் இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு கொடுப்பான்.
அப்போ லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் விளங்கிட்டோம்னு சொன்னால், அப்போ அங்கே அங்கேருந்து பட்டனை தட்டி விட்டு இங்கே தெரிச்சு போச்சுங்கிற அளவுக்குலாம் அது ஃபோனே கிடையாதுப்பா, அது அது பேஜரே கிடையாது, அது வெடிகுண்டு. வெடிகுண்டை வந்து பேஜர் வடிவத்தில் ஏமாற்றி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏமாத்தின நிறுவனம் வந்து அழிக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனம். இப்படி ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு வர்த்தகத்தில் வந்து நம்பி வாங்குறான்னு வைங்க, இப்படி செஞ்சிட்டாங்கன்னா என்ன வேணாலும் உலகத்தில் வியாபாரத்தில் நேர்மை இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யலாம். சப்ளை செய்கிற உணவுப் பொருளில் விஷத்தை வைக்கிற மாதிரி தான் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற ஒரு விஷயம் தானே தவிர, ஹிஸ்புல்லாக்கு இழப்பு பெரிய இழப்பு தான். ஆனால் அந்த இழப்பு எதனால் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், இவங்களுடைய கவனக்குறைவினால் ஏற்பட்டுச்சு. அவன் ஊடுருவி நுழைஞ்சிக்கிட்டுலாம் ஒன்றும் செஞ்சிடல. அவன் எங்கே நீ ஆர்டர் பண்ணிருக்க, அவனுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து தயாரிக்கும் பொழுது எங்களுக்கு ஸ்பெஷலாக தயாரித்து கொடு, நீ இந்த இதை அனுப்பு, ஹிஸ்புல்லாவுக்கு அனுப்பு, நாங்கள் அதுக்கு ஒரு தொகையை தந்துடுறோம் என்று சொல்லி அந்த கம்பெனியே தான் வெடிகுண்டு மருந்தை வெடி மருந்தை வைத்து அந்த பேஜர் பேஜராகவும் இருக்கும், பேஜர் வடிவத்தில் செஞ்சு அது ஹீட் ஆனவுன்னு வெடிக்கக்கூடிய வெடி மருந்தாக வைத்து தயாரித்து அனுப்பு, அதுக்குரிய இழப்பு உன கம்பெனி எழுத்து மூடினா கூட அதை நாங்கள் தந்துடுறோம்னு சொன்னால் பல ஆயிரம் வருஷங்கள் சம்பாதிக்கிறத ஒரு நாளில் அவனுக்கு கிடச்சி போயிடும். இப்படி வந்து தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு தான் வெடித்திருக்குது. எது வெடிக்கலை, இவன் என்ன என்ன பில்டப் பண்ணுறாங்க, முஸ்ராத் என்ன உலகத்தில் இப்படி எவனாவது செய்ய முடியும், நான் செய்வேன் நீ செய்யலாமே, சப்ளை செய்யக்கூடிய பொருள்களில் வெடிகுண்டை வைத்து கொடுக்குறதுங்கிறது அது பெரிய டெக்னாலஜியா, அது துரோகம் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் காசும் இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ இவங்க ஹிஸ்புல்லாவுடைய பெரிய தவறு என்னன்னு கேட்டால், நம்ம பேஜர் மூலம் தொடர்பு கொள்கிறதா இருக்கிறோம் என்றால் அந்த பேஜர் எது யார் தயாரிக்கிறான், சரி வந்துருச்சு, வந்த பிறகு அந்த பேஜரை செக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது என்று பார்த்து விட்டு சப்ளை செய்கிறதுக்கு பதிலாக, இந்த நிறுவனம் பொதுவாக நிறுவனத்தை நம்ம தானே செய்வோம். சாம்சங்னு ஃபோன் வாங்கினீங்கன்னா ஃபோனில் ஃபோன் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி வாங்குவீங்க. ஃபோனில் வந்து பாதி பேட்டரியும் பாதி குண்டும் வச்சுருந்தான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும், நம்பி வாங்கிடுறீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் சரியாக வரும். ஒரு போர்க்களத்தில் இருக்கிற போராளிகள் அமைப்புக்கு வந்து இது சரியாக வராது. அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னு கேட்டால், வெடிகுண்டை வந்து பேஜர்னு சொல்லி ஏமாற்றி வெடிக்க வச்சுட்டானே தவிர, அங்கே உட்காந்துக்கிட்டே மொசாத் இஸ்ரேல்லேருந்து பட்டனை தட்டுறான்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபோனும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பில்டப், அப்படி ஒன்றுமே நடக்கவும் இல்லை, அப்படி செய்யவும் முடியாது. பேஜரை சூடானால் பேட்டரி வெடித்து குண்டாக போகும், பேட்டரி சூட்டானால் ஃபால்ட்டாக போயிடும், டேமேஜாக போயிடும், அவ்வளோதான். அதிகபட்சமாக கரண்ட் தப்பான ராங்கான கனெக்ஷன் வந்தால் பேட்டரியும் வெடிக்கும், பேட்டரி வெடிச்சின்னு சொன்னால் இப்படி ஆள் சாகுற அளவுக்குலாம் வராது, சின்னதாக ஒரு சில காயங்கள் ஏற்படும், ஆயிரத்தில் ஒன்றோ ரெண்டோ அப்படி ஏற்படும். இந்த சார்ஜ் போடும்போது வெடிக்குதுல்ல, அதுதான் ஏற்படுமே தவிர, இது வந்து பேஜரும் வெடிக்கவில்லை. அந்த வாக்கி டாக் எல்லாம் ஒரே நேரத்தில் அங்கேருந்து ஆர்டர் பண்ணப்படுது, வாங்குறதுலாம் அது வெடி மருந்து சேர்த்து சேர்த்து வச்சுருக்கிறான் அந்த வியாபார நிறுவனம் அயோக்கியம் என்ன செஞ்சுருக்கிறான். இந்த ஒன்று அமெரிக்காவாக தான் பெரும்பாலும் இருக்கணும், அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இவர்களுடைய பெரும் தொகையை வாங்கி கொண்டு இப்போ வந்து அவங்களுடைய நெட்ஒர்க்கை உடைச்சிட்டோம் என்று சொன்னால் அவங்க எதையும் திட்டமிட்டு தாக்க முடியாது. எதிரிகள் வர்றாங்கிறது இந்த இடத்துல வர்றான், விமானம் வருது, நீ வந்து அதை சுடுன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், தொடர்பு சாதனம் வேணும்ல, அதை அழிச்சுப்பிட்டாங்க. அது பெரிய இழப்பு தான், அதை வந்து சீராக்கி வருவதற்கு சின்ன டைம் எடுக்கும், ஒரு பெரிய பின்னடைவு தான் என்று நசுருல்லாவும் ஒத்துக்கிட்டார், அந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவரும் ஒத்துக்கிட்டார். ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டால், இந்த மாதிரி செய்வது பெரிய வந்து சைஃபர் தாக்குதலுங்கிற அளவுக்கு உள்ள ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது கிடையாது. இது யாரும் செய்யலாம், ஈரானும் செய்யலாம், ஹிஸ்புல்லா செய்யலாம், நீங்கள் செய்யலாம், நாங்கள் செய்யலாம், யாருக்கு எதிராக வேண்டாலும் தயாரித்து ஒரு ஆர்டர் பண்ணுறான்னு வைங்க, பிஸ்ஸு ஆர்டர் பண்ணுறான், 100 பேர் கொடுக்கணும்னு கேட்குறான், அதுக்குள்ளே கணிதாக வச்சு கொண்டே கொடுத்துட்டீங்க, அது அங்கே போய் வெடிச்சிருச்சு, இதுக்கு பேர் சைஃபரா, இது சைஃபர் இங்கேருந்து இயக்கி விட்டார் அங்கேருந்து அடிக்க, அப்படி சொல்ல முடியுமா? சரி, அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு விஷயம் வந்து அதிகம் பாதிப்பு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த பாதிப்பு எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த சைஃபரில் இருந்து இவன் வந்து அட்டாக் பண்ணியெல்லாம் அப்படி வரவில்லை. அந்த பேஜருக்குள்ளே வந்து 85 நாளை வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கக்கூடிய பேட்டரின்னு சொல்லி பெருசாக அந்த பேஜரை வந்து கொடுக்குறாங்க. ஏன் பெருசாக கொடுக்குறான்னு கேட்டால், அப்போ தான் அந்த வெடி மருந்து வைக்க முடியும்ல, அதுக்காக வேண்டிய அந்த சைஸை பெருசாக்கி பாதி பேட்டரி பாதி வந்து வெடிகுண்டுமாக வைத்து ரெண்டையும் நினச்சி நினைஞ்சிருக்காயும் வச்சுட்டாங்க. வச்சு அது சூடாகும் பொழுது வெடிக்கணும், சூடாக எப்போ ஆகும்னு கேட்டால், அந்த பேஜர் நடத்தக்கூடிய நிறுவனமே 10 மெசேஜை ஒரு நேரத்தில் அனுப்புவான், ஒரு நேரத்தில் 10 வந்துச்சுன்னு சொன்னால் சரசன் வருவோம், ஹீட் ஆகும், அந்த ஹீட்டை வெடிப்பதற்கு போதுமானதாயிரும். இதுதான் நடந்த விஷயமே தவிர,
இவங்க என்னென்ன பில்டப் கொடுக்குறாங்க, என்னென்ன கையில் ஃபோன் வச்சுக்கிற பயமாக இருக்குது, அது வெடிச்சிருமோ, எப்படி வெடிக்கும் ஃபோன், எப்படி வெடிக்கும், இந்த ஃபோனுக்குள்ளே வெடி மருந்தை வச்சு உன்னை எவனா ஏமாற்றி தந்துட்டு போனால் வேண்டுமானால் அந்த வெடி மருந்துனால் அது வெடிக்குமே தவிர, நீ வச்சுக்கிற ஃபோனை வெடிக்க செய்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கா வந்துட்டு உலகத்தில் யார்ட்டே இருக்குதா? எவனுக்குமே இல்லாத ஒரு டெக்னாலஜியில் அடங்காத ஒரு விஷயத்தை வந்து இஸ்ரேல் எப்படிப்பட்ட அதாவது உலக சரித்திரத்தில் இல்லாத ஒரு தாக்குதலுங்கிறாங்க. உலக சரித்திரத்தில் இந்த மாதிரி துரோகிகள் இருந்தது கிடையாது. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவன் வந்து நம்மளை நம்பி தானே ஒரு பொருளுக்கு ஆர்டர் பண்ணுகிறான், அதில் போய் துரோகம் செய்கிறமே என்கிற அந்த ஹங்கேரி நாட்டு அந்த அயோக்கிய நிறுவனம் வந்து அதை எதிர்பார்க்காம இணைஞ்சிருக்காங்க. காசுக்கு விலை போய் இதை தயாரித்து இங்கே ஹிஸ்புல்லாவுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பின அந்த வெடிகுண்டு தான் வெடித்திருக்கிறது, பேஜர் வெடிக்கவில்லை, வெடிகுண்டு ஒன்று பேஜர் போர்வையில் இருந்த வெடிகுண்டு வெடித்திருக்குது. அதனால் வந்து இதை வந்து ஈஸியாக தவிர்த்திருக்க முடியும். அவன் அப்படி செஞ்சால் கூட இவங்க வாங்கினவங்க என்ன செய்யணும், நாம் போராளிகளாக இருக்கணும். களத்தில் நிற்கும் பொழுது ஒவ்வொரு ஜாமானையும் செக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது, அதில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது என்பதையெல்லாம் கண்டறிந்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த வெடிகுண்டு இருப்பதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் மூலமாக ஓப்பன் பண்ணாமலேயே இதில் வெடிமருந்து இருக்குது என்றெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நவீன காலத்தில் அவங்க ரொம்ப நம்பிட்டாங்க. வியாபாரத்துலேயுமே அப்படி செய்வாங்க, நம்ம பெரிய லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு ஆர்டர் பண்ணுறோம், ஆர்டர் பண்ணும்போது தயாரித்து தரும்போதுமா இப்படி செய்வாங்க அப்படின்னு இந்த வர்த்தகர்கள் மீது இருந்த நம்பிக்கை, அதீத நம்பிக்கையின் காரணமாக அவங்க ஏமாந்து போனார்களே தவிர இவர்கள் உள்ள நுழைஞ்சு என்னமோ செஞ்சிட்டார்கள் என்பதெல்லாம் ஒன்றும் நடக்கவே கிடையாது. உள்ள நுழைஞ்சு என்ன செஞ்சாங்க, அந்த நிறுவனத்திற்கு பணத்தை கொடுத்து வேலை பேசியிருக்கிறாங்க. இவங்க உட்காந்துக்கிட்டு அவன் இங்கே உட்காந்து பட்டனை தட்டினாண்டு அங்கே தெரிஞ்சிடும், அப்படி ஒவ்வொன்று ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் கண்டுபிடிச்சிருவான், அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படின்னு சொல்லி அப்படின்லாம் இருந்தால் ஏண்டா வந்து ஹமாஸ்கிட்ட வந்து போன வருஷத்தில் அடி வாங்கினாங்க, அவனை உள்ளே போனால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சா? என்ன கண்டுபிடிக்க முடியும், ஒரு டெக்னாலஜி ஃபோனில் நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நம்பர் உள்ளது எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல குண்டை போட்டு அழிக்க முடியும், குண்டு தான் கொண்டாந்து போட முடியும். வெறுமனே கண்டறியத்தான் உதவும். பேஜராக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நெட்ஒர்க்லாம் இருக்கிற காரணத்து இன்டர்நெட்லாம் இருக்கிற காரணத்தினால உள்ள ஊடுருவியால் சில ப்ரோக்ராம்களை மாற்ற முடியும். சாதாரண பட்டன் ஃபோனாக இருந்தால் ப்ரோக்ராமையெல்லாம் மாற்றவே முடியாது. சாதாரண அந்த காலத்தில் நோட்டியா ஆரம்பத்தில் இருந்துச்சுல அது மாதிரி தான் பேஜருங்கிறது, அந்த செகண்ட் ஜெனரேஷன் சொல்கிறாங்கல்ல அந்த அந்த டெக்னாலஜியில் உள்ள ஒரு விஷயத்துல எல்லாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே நுழைஞ்சு எடுக்கவும் இயலாது, உள்ளே கொண்டு போய் போடவும் இயலாது. அந்த நெட்ஒர்க்கு டவர் பண்ணியிருப்பான்ல, அந்த டவரில் இருந்து எவ்வளோ தொலைவில் இந்த ஃபோன் இருக்கிறது, இந்த சிம் கார்டு எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை மட்டும் அந்த நிறுவனத்தால் கண்டுபிடிக்க முடியும். அரசாங்கம் நினைச்சுன்னு சொன்னால் அவன்கிட்ட வாங்க முடியும். அதை நம்பிக்கை துரோகிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் எதிரிகளுக்கு அந்த தகவலை தனி நபர்களுக்கு ஒரு கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் செய்ய முடியுமே தவிர, இவங்க இப்போ நடந்திருக்கிற விஷயம் இருக்குல்ல அது சைபர் கிடையாது, சைபர் அட்டாக்லாம் கிடையாது. குண்டை தயாரித்து கொண்டு போய் கொடுத்து ஏமாற்றி விட்டாங்க, ஏமாந்துட்டாங்க இவங்க. ஹிஸ்புல்லா ஏமாற்றிட்டாங்களே தவிர இஸ்ரேல் என்ன வேண்டாலும் செய்யும், நம்ம காரை எடுக்கிறோம், அந்த காரை கூட அங்கேருந்து வெடிக்க வச்சுருவாங்க, அது எப்படி காரை வெடிக்க வைப்பாங்க, காருக்குள்ளே குண்டு வச்சா தான் கார் வெடிக்கும் விளங்குதா? எந்த ஒன்றையும் வெடிக்க செய்ய லேப்டாப்பெல்லாம் வெடிச்சு போயிருமோ இப்படின்னு பயம் காட்டுறாங்க, உலகத்துக்கு பயம் காட்டுறாங்க. என்ன வேண்டாலும் இஸ்ரேல் செஞ்சுருவான், இஸ்ரேலை யாரும் எதிர்த்துறாதீங்க, அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி அப்படி எல்லாம் ஒரு டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் அவன்கிட்ட இல்லவும் இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான் அவன்கிட்ட இருக்கிற என்னென்னு கேட்டால் உளவுத்துறை மூலமாக இந்த டவர் யார் இயக்குகிறானோ அவனை கைக்குள்ளே போட்டுக்கொண்டு எந்த சிம் கார்டு எந்த இடத்தில் இது இருக்கிறது என்பதை அவன் கண்டறிகிறான். அவன் போய்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சவுடனே அந்த இடத்துல கரெக்டாக குண்டை போட்டு ஆளை காலி பண்ணுவான். அந்த ஒரு விஷயந்தான் அது செய்கிறான், அது எல்லாருக்கும் செய்ய முடியும், மற்றவங்க செய்கிறதில்லை. இஸ்ரேல் அதை செய்கிறான்னு சொன்ன இப்போ போர்க்களத்தில் வந்து எதிரிகளை நேருக்கு நேரம் மோதணுங்கிற கொள்கையில் தான் எல்லோரும் இருப்பாங்க. இந்த நபர்களை கொள்ளுறதுங்கிற ஒரு கொள்கை வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு காலத்தில் ரஷ்யாவுக்கும் இருந்தது, ஆளுக்களை குறி வச்சு அடிக்கிறது, அது கோழைத்தனமான ஒரு வேலை, அது போராளிகள் நேருக்கு சந்திக்காமல். இந்த வேலையை இஸ்ரேல் செஞ்ச மாதிரி யாரும் செய்ய முடியும். இப்போ இஸ்ரேல் பிரதமர் ஒரு ஃபோன் வச்சுருக்காருன்னு வைங்க, அவர் எந்த இடத்துல இருக்கார்னு கண்டுபிடிக்க நம்ம முயற்சி பண்ணினால் அவன் எந்த டவர்லேருந்து வருதுங்கிறத அதை ஹேக் பண்ணி எடுத்து அதை இவங்களும் கண்டுபிடிச்சி அதே வேலையை செய்ய முடியும். அதை விரும்புறது கிடையாது யாரும். இவங்க தான் இந்த நெறிமுறைக்கு அப்பாற்பட்ட அயோக்கியர்களாக இருக்கிறதுனால
அதை செய்கிறாங்க நல்லா விளைவிக்கிறேன்னு. இப்போ நடந்திருக்கிற பாதிப்பு என்பது பெரும் பாதிப்பு தான். அந்த இயக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸுகள்லாம் நினைச்சிட்டாங்க, முக்கியமான ஒரு ஒரு 10-15 பேர் கொல்லப்பட்டாலும் ஒரு 300 பேருக்கு மேலே அவங்க வந்து நல்ல ஊனமாயிட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த ஹிஸ்புல்லாவுக்கு தூணாக இருந்தவர்கள் தான். அவங்கள இழந்த காரணத்தினாலையும் இப்போ தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினாலையும் இப்போ ஈரானுடைய உதவியை கொண்டு அல்லது ரஷ்யாவுடைய உதவியை கொண்டு ஏதோ ஒரு புது டெக்னாலஜி மூலமாக ஒரு தொலை தொடர்பு அவங்க வசதி ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த தாக்குதல் விஷயங்களில் கூட என்ன செய்வாங்க, கொஞ்சம் பின்தங்குற நிலைமை ஏற்படும். அந்த ஒரு விஷயம் வந்து இழப்புங்கிறது நம்ம ஒத்துக்கொள்ள தான் வேண்டும். ஆனால் அந்த இழப்புக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்ரேல்னா என்ன திறமை, மொசாத்துனா எப்படி தெரியுமா போவான்னு சொல்லி அவ்வளோக்கு பில்டப் பண்ணுறாங்க. யார் நம்ம ஆளுக்கு உட்காந்து பண்ணுறாங்க, மொசாத்துனா என்னது, என்ன வேணாலும் செய்வாங்க. நீங்கள் பாக்கெட்டில் ஃபோன் வச்சுனா கவனமாக இருந்துக்கிறோங்க, உங்கள் ஃபோனை வெடிக்க வச்சுருவாங்க. ஃபோனை எப்படா வெடிக்கும், ஃபோனுக்குள்ளே வெடிகுண்டு வச்சா தான் வெடிக்கும், வெடி மருந்து வச்சா தான் ஃபோன் வெடிக்கும். அப்போ ஃபோனில் வந்து வெடிக்க வச்சுருவாங்க, அதை லேப்டாப் எப்படி வெடிக்கும், லேப்டாப்புக்குள்ளே குண்டை வச்சுருந்தீங்கன்னா வெடிக்கும். அப்போ இவர்களுக்கு அந்த வாக்கி டாக்கியையும் அந்த பேஜரையும் சப்ளை பண்ணவும் வந்து உள்ளுக்குள்ளே அந்த வெடிகுண்டு வெடிப்பதற்குரிய லிக்விடான வெடிமருந்து வெடிகுண்டு மருந்துன்னு இருக்குது, அதை வைத்து பேக் பண்ணி அந்த வெளியே தெரியாமல் மறைச்சி அவன் சப்ளை பண்ணியிருக்கிறான். குறிப்பிட்ட ஹீட் ஆனவன் என்ன செய்யும்னு கேட்டால் அது வெடிச்சு போயிடும். அதுதான் இஸ்ரேல் லெபனானில் நடந்திருக்கே தவிர இஸ்ரேலில் வந்து ஒரு பைசா வேலையை அவங்க செய்யவே கிடையாது. அவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க, அதிகபட்சமாக அவன் செஞ்சுருப்பான் இல்லாட்டி அமெரிக்கா செஞ்சுருப்பான். ரெண்டு பேருக்கு இந்த கொள்கை உண்டு, ஆட்களை அழிப்பதற்காக இந்த மாதிரி துரோகம் செய்ய வைக்கிறது, நம்பிக்கை துரோகம் செய்கிற வேலைக்கெல்லாம் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து கைதேர்ந்தவர்கள். அவங்க விற்கிற ஆயுதங்களை வாங்குறான வெளிநாடுகள்லாம் அந்த ஆயுதங்களை கூட அவன் செயல்பட முடியாமல் ஆக்கிடுவாங்க வித்துப்பட்டு. அப்படிப்பட்ட மகா கொடியவர்கள் அமெரிக்காவும் இந்த இஸ்ரேலியர்களும், அதனால் விளைவிக்கிறணும். அதனால் வந்து இதை பில்டப் கொடுக்குறான்னு இதை சொல்ல வேண்டியிருக்குது. இந்த இழப்பை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது, பெரிய தோத்துட்டாங்களே, ஒவ்வொரு கவர் கேர்ஃபுல்லாக அவங்க இருக்கலையே. அதை வந்து இப்போ அது ஃபோனை தொடர்பு இல்லாதீங்க, இனிமேல் பேஜர் தான் என்றெல்லாம் அறிவிக்கவா செய்வாங்க. அதை போய் அந்த ஆள் அறிவிக்கிறார், என்ன மாதிரி தொடர்பு கொள்ள போகிறோங்கிற டிக்ளேர் பண்ணுவா செய்வாங்க. அறிவித்தவன் என்ன வந்துட்டான்னா, இவங்க எங்கே போய் பேஜர் வாங்க போகிறாங்கன்னு சொல்லி பேஜர் கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்து அவங்களோட காண்டாக்ட் பண்ணி அவங்கள இந்த மாதிரி ஆர்டர் வருது, நீ வந்து செஞ்சு கொடுத்தா உனக்கு என்ன கிடைக்குமோ அது மாதிரி 100 மடங்கு உனக்கு நான் தர்றேன் என்று சொல்லி அவன் சொல்கிற மாதிரி என்ன செய்கிறான், கொலை கருவியை செஞ்சு சப்ளை பண்ணியிருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அதனால் முதல்ல அறிவை கொண்டு யோசிக்கணும், இப்படி எப்படி சாத்தியமாகும், என்னுடைய அதாவது வெறுமனே டவர் மூலமாக மட்டும் எங்கள் இன்டர்நெட்டு கிடையாது பேஜருக்கு, பேஜர் வந்து டவர் மூலமாக மெசேஜ் நம்ம வந்து அந்த ஏர்டெலுக்கு நம்ம அனுப்புவோம், அவன் ஏர்டெலுக்கான நிச்சயமாக அந்த பேஜருக்கு மெசேஜ். அதை 90களிலெல்லாம் நம்மளாம் பேஜர் தான் வச்சுருந்தோம்ல, இந்த ஃபோன் வந்து ஆரம்ப செல்ஃபோன் வந்து ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் அந்த செல்ஃபோனுடைய கட்டணம் ஒரு நிமிஷத்துக்கு 14 ரூபான்னு போட்டிருந்தாங்க ஆரம்பத்தில். அவ்வளோ ரூபாய்க்கு எங்கே போகிறதுன்னு யாருமே வாங்குறதில்ல. அதனால் என்ன செய்வாங்கன்னா, மெசேஜ் மட்டும் பார்த்துக்கிறதுக்காக வேண்டி இந்த பேஜருங்கிறத கொண்டாந்து அறிமுகப்படுத்தினான், மெசேஜ் வந்துடும், மெசேஜ் என்னை காண்டாக்ட் பண்ணவும் நான் போய் சேர்ந்து விட்டேன், இந்த இதுக்கு வந்து மட்டும் பயன்படுத்திக்கிறோம் என்று அந்த செல்ஃபோன் மூலமாக பேஜர் நிறுவனத்துக்கு மெசேஜ் அனுப்புவோம். அந்த நிறுவனத்துக்காரன் அந்த பேஜர் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புவான், எல்லாம் இடுப்பில் கட்டிகிட்டே தெரிஞ்சாங்க கொஞ்ச நாள் இந்த பேஜருங்கிறத. அந்த பேஜருங்கிறதுல வந்து உள்ளே நுழையவே முடியாது, உள்ளே நுழையிறதுக்கு இன்டர்நெட் இருக்கணும், உள்ளே நுழைய முடியாது. என்ன செய்ய முடியும்னா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அவனுங்கதா. அதிகபட்சமாக அந்த சிம்க்கு அந்த சிம் நிறுவனம் நினச்சாங்கன்னு சொன்னால் அந்த ஃபோனை வந்து பிளாக் பண்ணி செயல்படாமல் ஆக்க முடியும். அந்த சிம் கார்டு இருக்கிறத வைத்து என்ன செய்ய முடியும், செயல்படாமல் லாக் பண்ணிட முடியும். இப்படியான சில காரியங்கள் தான் செய்ய முடியுமே தவிர, இயக்குவதாக இருந்தால் அந்த ஆண்ட்ராய்டு மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்கள் இன்டர்நெட் கனெக்ஷனில் இயங்கக்கூடிய ஃபோன்களாக இருந்தால் அதில் கொஞ்சம் கூடுதலாக உள்ள ஊடுருவி சில விஷயங்களை தகவலை எடுக்கலாம், இவன் வேணுங்கிற தகவலை உள்ளே கொண்டு போய் போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை செய்ய முடியும். அது பேஜர்லையும் செய்ய முடியாது, சாதாரண செகண்ட் ஜெனரேஷன் சொல்கிறாங்கல்ல ரெண்டாவது ஜெனரேஷன்ன்ற ஃபோன் அந்த ஆரம்பத்தை நோக்கியா வந்துச்சுல அந்த மாதிரி ஃபோன்கள்லையும் செய்ய முடியாது. அப்போ இந்த பேஜருங்கிறது ஆக அறதப்பழசான ஒரு டெக்னாலஜி, வெறுமனே மெசேஜ் மட்டும்தான் வரும், அதில் நுழைஞ்சு உள்ளே புகுந்து அடித்து அப்படிலாம் செஞ்சுட்டாங்க அப்படிலாம் இந்த செய்யவே கிடையாது. தயாரிக்கும் போது அப்படி தயாரிக்கப்பட்டிருக்கு, இதை விளைவிக்கணும் தகவலுக்காக வேண்டி. இதனால் வந்து அவங்களோட இழப்பு வந்து இழப்பு இல்லைன்னு ஆயிடாது. ஆனால் எதுக்கு ஓவர் பில்டப், முதல்ல மூளையை கொண்டு சிந்திக்க வேண்டிய நடக்குமா, முதல்ல பேஜரில் எப்படிங்க அங்கேருந்து இயக்கி வெடிக்க வைக்க முடியும், பேஜரில் உள்ள பேட்டரி இப்படி வெடிக்குமா, வெடித்தாலும் இப்படி ஆகுமா, உள்ளே வெடி மருந்து இருந்தால் தானே வெடிக்கும், வெடி மருந்து ஆல்ரெடி இருக்கும் என்று சொன்னால் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம், ஏன் வச்சுருப்பான், ஏன் தயாரித்து சப்ளை பண்ண அவன் தானே வச்சுருப்பான்,
அப்போ இந்த ஒரு புத்தி இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு டக்குனால் பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. ஒரு ஏதாவது பரபரப்பாக ஒன்று போட்டால் யூடியூப்பில் ஆளுக்கு பார்ப்பாங்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதில் இஸ்ரேல் அயோக்கியத்தனம் செஞ்சதுக்கு வேண்டாம், இஸ்ரேல் அமெரிக்காவோ இஸ்ரேல்னு மறுபடி சொல்ல முடியாது, அமெரிக்கா தான் முக்கியமாக இதை செய்வான். அப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டு நாட்டில் உள்ளவர்கள் தான் இதை செய்திருக்க முடியும் என்று நம்ம விளங்க முடியுமே தவிர, இது யாரும் செய்யலாம், துரோகம் செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ள யாராக இருந்தாலும் எந்த பொருளை வேண்டாலும் இப்படி சாவடிப்பதற்குரிய கருவியாக பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தில் கூட வெடிமருந்தை வச்சு வெடிக்கிற மாதிரி செய்ய முடியாதா? ஒரு கல்யாணத்தில் ஒரு 1000 பேருக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் சப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த வாழைப்பழத்துக்கு உள்ளக்க போய் ஒரு வெடிமருந்தை வச்சு அது வாழைப்பழத்தை உரிச்சோன்னு வெடிக்கிற மாதிரி செய்ய முடியாதா? இது செஞ்சால் இதுக்கு பேர் சைஃபர் அட்டாக், இதுக்கு பேர் இது சைஃபர் அட்டாக் கிடையாது. சைஃபர் அட்டாக்னு என்ன இருக்குன்னு அங்கே இருந்துக்கிட்ட உள்ள நுழைஞ்சு இவன் ப்ரோக்ராம் பண்ணி அதை செய்ய வைக்கணும். அப்படி பேஜரில் செய்ய முடியாது, அப்படி ஃபோன்களில் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க தான் முடியும், சரியா? கொலாப்ஸ் பண்ணி விடலாம். அதாவது அதுவும் இன்டர்நெட் இருக்கிற ஃபோன்களாக இருந்தால், அந்த ஆரம்ப டெக்னாலஜியில் உள்ள ஃபோன்களாக இருந்தால் அதுவும் செய்ய முடியாது. அதிகபட்சமாக எங்கே இருக்கிறார் இவர்? ஏன்னா டவர் மூலமாக தான் நமக்கு வருது. நம்ம ஒரு ஃபோன் பேசுகிறோம்னு சொன்னால் இந்த ஃபோனுடைய சிக்னல் எங்கேருந்து வரும்? இந்த இடத்துல ஒரு டவர் வச்சுருப்பான், அந்த டவர்லேருந்து எனக்கு வரும். நான் கொஞ்சம் விலகிட்டேன்னு வைங்களேன், அடுத்த டவருக்கு மாறிக்கிறேன், அந்த டவர்லேருந்து எனக்கு வரும். அப்போ எந்த டவருக்கு இவன் பக்கத்தில் இருக்காங்கிறத வச்சு இந்த ரவுண்ட் அப்புக்குள்ளே அவன் இருக்கிறான் அப்படின்ற வந்து அந்த நிறுவனத்தால் கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோதான். அதனால் இந்த விஷயத்தை வழங்கி கொள்ளணும். இந்த சைபர் அட்டாக்லாம் செயல் அப்படி செய்யவும் முடியாது. அப்படியான ஒரு டெக்னாலஜி உலகத்தில் கிடையவே கிடையாது. பேஜரை வடிக்க வைக்கிறதுக்கும் சாதாரண ஃபோனை வெடிக்க வைக்கிறதுக்கும் அப்படிலாம் கிடையாது. தயாரிக்கும் போது அப்படி செஞ்சால் தான் முடியும். இது விளைவிக்கணும்.